ரீசனா பாக்கும்போது ஷிகி அண்ட் மியோட லாஸ்ட் எபிசோட் தான், ஐ மீன் 22nd எபிசோட் தான். ஸோ மறக்காம பாருங்க, முக்கியமா சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம இந்த எபிசோட் தான் இருக்கிறதுல கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் அண்ட் புரியது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நான் முடிஞ்ச அளவுக்கு என்னால புரிஞ்ச அளவுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஏன்னா ஸ்கிரீன் பிளே பாத்தீங்கன்னா டக்கு 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 டக்குன்னு மாத்தி மாத்தி வந்து போஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால நான் வந்து சொல்றேன் அப்படி. சரி ஓகே, ஸ்டார்டிங் இந்த எபிசோட் பாத்தீங்கன்னா நம்ம மெகுமியோட அப்பா அந்த தாடிக்காரு அப்புறம் கூட சில பேர் எல்லாம் பாத்தீங்கன்னா சாமியாரி அந்த சின்ன பொண்ணையும் போட்டு தேடிட்டு இருக்காங்க. அப்படியே பாத்தீங்கன்னா சூரியனும் மறைய ஆரம்பிக்குது. ஸோ நைட் ஆக போது நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அண்ட் ஷிக்கி வேற இவங்க ரெண்டு பேர் தான் இருக்காங்க. இவங்க ரெண்டு போட்டுகள் தான் மொத்தமா காலியாக இருந்துச்சாங்க. அதே டைம்ல பாத்தீங்கன்னா அந்த சூட் கேஸ்ல இருந்து அந்த பொண்ணும் நைட் ஆயிடுச்சுல. ஸோ அந்த பொண்ணுக்கும் மொழிப்பு வந்துருச்சு. பக்கத்துல என்னான்னு பார்த்தா அந்த சாமியார காணோம், வெறும் ரத்தமா இருக்கு. இவளுமே அந்த ரத்தத்தை எல்லாம் பாத்துக்கிட்டு தப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரத்தத்தை எல்லாம் தேடி போய்கிட்டு இருக்கா. அதே டைம்ல பாத்தீங்கன்னா இப்போ அதே ஊர்ல அந்த வேலைக்காரன் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு வண்டி எடுத்து எஸ்கேப் ஆயிருப்பாங்க, அந்த வண்டியில தாங்க போயிட்டு இருக்கான். ஊர்ல உள்ள எல்லாருமே வண்டியை வச்சு ஏத்துறாங்க, சுட்டு தள்ளுறாங்க, போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கான் அந்த வேலைக்காரன். அது மட்டும் இல்லாம எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகும் சொல்லிட்டு அவனும் எஸ்கேப் ஆயிட்டு இருக்கான். ஆப்போசிட்ல வந்து ஒரு கார் சுடுது, எல்லாமே வச்சு பாத்துட்டு இருக்காங்க. ஆ நேரத்துல அவனுமே அந்த காரை வந்து அதுல உள்ள டிரைவரை தூக்கி போட்டு அவனும் எஸ்கேப் ஆகிறான். பட் இருந்தாலும் பாத்தீங்கன்னா அந்த ஊருக்காரங்க யாருமே விடல, நல்லா ஸ்னைப்பர் ஷாட்டை வச்சு மொத்தமா ஏத்தி இறக்கிட்டு இருக்காங்க அவனை. அந்நேரத்துல பாத்தீங்கன்னா அவனுமே அதுல இருந்து எஸ்கேப் ஆகலாம்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல குதிக்க போறான். அப்போ பின்னாடி இருந்த ஒரு வயசான ஒரு ஆள் இருப்பாரு, சரியான ஷாட்டுங்க ஸ்ட்ரைட்டா அவன் நெஞ்சுக்கே போய் பொழந்து நிக்கும். அந்த மாதிரி அவனுமே வந்து சுட்டு அந்த இடத்துல வந்து தள்ளி விட்டாங்க. இப்போ அதே டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம அக்கா தம்பி இருக்காங்கல்ல, அவங்களதான் காமிக்கிறாங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா நம்ம அக்காவுக்குமே கொஞ்சம் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். அவளுமே பாத்தீங்கன்னா இப்போ ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிக்காங்க. அட்மிட் பண்ணது யாரும் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ தாங்க அவளை அட்மிட் பண்ணிக்காங்க. அப்படியே நம்ம மெகுமியை காமிக்கிறாங்க. மெகுமி பாத்தீங்கன்னா இந்த ஊரை விட்டு எஸ்கேப் ஆனா போதும், அந்த ஊரை விட்டு எஸ்கேப் ஆகணும், எனக்கு வந்து பாப் ஸ்டார் ஆகணும் அப்படிதான் ரொம்பவே ஆசை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. பட் இந்த ஊரை விட்டு எஸ்கேப் ஆக வழியே இல்ல, நாலு வழியுமே லாக் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரோடு வழி போனா அந்த ஒரே ஒரு வழி தான், மத்தபடி எல்லாமே மழைதான், ரொம்பவே கஷ்டம் தாண்டது. சோ அந்த ரோடு வழி போனாதான் உண்டு அப்படின்ற மாதிரி தான் இருக்கா. அந்த பொண்ணுமே ரோடு வழி போலான்னு நினைச்சிட்டு இருக்கா. இப்போ அந்த ப்ளூ கலர் மண்டையனை கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்றாங்க. கொண்டுட்டீங்களா எப்படி கொண்டீங்க அப்படிங்கும்போது, ஆமா ஒரு பெரிய ஸ்னைப்பர் எடுத்து சுட்டாங்கப்பா, அப்படியே செத்துட்டாப்பா அப்படின்னு. ஸ்னைப்பர் வச்சா சுட்டீங்களா, அவனை கட்டையை வச்சு கொள்ளணும் இல்ல அவன் தலையை எனக்கு கொண்டு வாங்க, அதுதான் முக்கியம், மத்தபடி எதுவுமே முக்கியம் கிடையாது, அவன் இன்னும் உயிரோட தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இதெல்லாம் பேசிட்டு இருக்கோம் பாத்தீங்கன்னா அந்த சைடு எம்ஐடி இருக்குல்ல, அங்க வந்து தீ பிடிச்சி எரிய ஆரம்பிக்கும். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா அவங்க போட்ட பிரச்சனை இல்ல, அந்த இடத்துல லைட்டா தீ பிடிக்கும் போல பக்கத்துல காடு இருந்ததுனால மொத்தமா தீ பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிருச்சு. ரொம்பவுமே பெரிய பிரச்சனையா போயிடுச்சு அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த தாடிக்காரருக்குமே ஏதோ சின்ன பொண்ணு வாய்ஸ் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பொண்ணு வாய்ஸ் தேடி வராங்க. இந்த சின்ன பொண்ணுமே பாத்தீங்கன்னா நைட் நல்லா பார்க்க முடியுன்றதால அவங்க தாடிக்காரா பாத்துட்டு இருக்கு. அவங்க எல்லாம் சின்ன சின்ன லைட்டா வச்சிருக்காங்க, சரின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. மொத்தமா சாமியாருமே மயங்கி விழுந்து சாக போற நிலைமையிலதான் இருக்காரு. சரி ஓகே, அந்த ஃபயரை வந்து அணைச்சே ஆகணும் அப்படின்றதுக்காக நம்ம டாக்டரும் கூட ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ஃபயர் இன்ஜின் எடுத்துட்டு அந்த எம்ஐடிக்கு போய்கிட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம மெகுமி இருக்கால, இந்த ரோட்டை தாண்டா போது நான் எஸ்கேப் ஆயிருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவளுமே இந்த ரோட்டை தாண்டி போக பாக்குறா. அப்படி போகும்போது அதே அந்த பஸ் ஸ்டாப் வருது, பஸ் ஸ்டாப்ல அந்த ஹீரோ சைட் அடிச்சுட்டு இருப்பாள, அந்த இதை ஞாபகம் வருது. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ல லைட் அடிச்சிட்டாங்க, யார் ஓடுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இவருமே ஓடி போயிட்டு அந்த ஃபீல்டில் உட்காந்துக்கிறான். அப்பாடா தப்பிச்சிட்டோம் அப்படி நினச்சிட்டு இருக்கா. பட் அங்கே தாங்க பெரிய மிஸ்டேக்கே நடந்திருக்கு. பார்த்தா அவங்க அந்த ரோட்டில் மட்டும் இல்லை, ஆப்போசிட் உள்ள லேண்ட்லையும் டிராக்டரோட வச்சு நின்றுருக்காங்க. இப்போ நம்ம டாக்டர் பார்த்தீங்கன்னா எம்ஐடிக்கு வந்துட்டாரு. வந்துட்டு என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது தெரில, எப்படி ஃபயர் வந்துச்சுன்னு தெரில, ஆனால் ஃபயரை அணைக்கவே முடியல, ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, தண்ணியுமே இங்கே ரொம்ப தூரம் கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே, இங்கே டெட் பாடி எல்லாம் விட்டுருக்கா, நம்ம எஸ்கேப் ஆகும், நம்ம உயிர் தான் முக்கியம், அதனால டெட் பாடி ஃபுல்லாக அந்த ஃபயரில் தூக்கி போட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் எல்லா ஊருக்கும் தெரிய ஆரம்பிச்சிடும் மேலே இருக்கிறனால, நம்ம எவ்வளோ சீக்கிரம் டெட் பாடியை மறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு சீக்கிரம் மறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து அவன் ஃப்ரெண்டு செத்துருப்பாங்கல்ல அந்த இதை பார்த்துக்கிட்டு இருக்கான். இதை நம்ம டாக்டருமே நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நம்ம மெகுமிக்கு வருவோம். மெகுமியை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ அவளுமே வெட்டி சாவடிக்க போகிறாங்க. அவளுமே என்ன சொல்லிட்டு இருக்கானா, என்னை விட்டுருங்க, நான் வந்து எதுவுமே தப்பு பண்ணலை, உங்க என்னை கூட உங்களுக்கு நல்லா தெரியும்லப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனாலுமே யாருமே கண்டுக்கல, ஏன்னா அவ செத்தது வந்து எல்லாருமே தெரியும், ஏன்னா அவதான் முத முத டெத்து, அதனால எல்லாருமே அவளை கொண்டுட்டு இருக்காங்க. அப்போ அங்க உள்ள மனுஷங்களுக்குமே டவுட்டா இருக்கு, என்னடா இது நம்மளை அட்டாக் பண்ணவே இல்லை, ஒருவேளை வந்து நார்மல் ஹியூமன் தான், நம்ம தெரியாம அடிச்சிட்டோம் அப்படின்னு கேட்கும்போது, ஐயோ நல்லா கண்ணு ஊத்து பாரியா, இத்தனை வாட்டி வண்டியை வட்டி ஏற்றி இன்னும் சாகவே இல்லை, உனக்கு நான் ஹியூமன் மாதிரியா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப பக்கத்துல இன்னொரு என்ன சொல்றான், எனக்கு நல்லாவே தெரியும், என் ஃப்ரெண்டோட பொண்ணு தான் இவங்க எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவன் அந்த மெகுமியா அப்படி நெஞ்சிலே வச்சு கட்டையை இறக்கி சாவடிச்சிடுறாங்க மொத்தமாவே. இப்போ இன்னொரு சைடு நம்ம ப்ளூ ஹெட்டும் நம்ம ஹீரோ வந்து அங்கே மீட் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் சண்டை போட போறாங்க நல்லாவே தெரிஞ்சு. அப்புறம் இந்த சின்ன பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா நான் இங்கிருந்து எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு இருக்காங்க. சாமியாரை வந்த இடத்துல விட்டுட்டு அங்க ஒரு குட்டியா ஒரு சர்ச் இருக்கும் பாத்தீங்களா, ஹை ரோட் மாதிரி முத முத காமிச்சிருப்பாங்க நம்ம சாமியாரோட சர்ச் இருக்குல்ல, அந்த சர்ச்சுக்குள்ள வந்து பொண்ணு போய்கிட்டு இருக்கா. அப்போ அதெல்லாம் எல்லாருமே பாத்துறாங்க, பாத்துட்டு அங்க வந்து ஃபயர் ஆயிருக்கு அப்படின்ற தாரிக்கார் என்ன சொல்றேன்னா, ஃபயர் எப்படி அணைக்கணும், நீங்க எல்லாம் மரத்தை வெட்டிட்டு அந்த ஃபயரை அணைக்க ட்ரை பண்ணுங்க, நான் அந்த பொண்ணை பாத்துக்கிறேன், நான் செத்தாலும் பரவாயில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தாடிக்காரன் மட்டும் அந்த பொண்ணை துரத்திட்டு இருக்காரு. மிச்சம் எல்லாம் ஃபயர் அணைக்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம சாமியாருமே பாத்தீங்கன்னா செத்தே போயிட்டாருன்னு
நினைக்கிறேன். இப்போ நம்ம சிட்டிக்குள்ள பாத்தீங்கன்னா எல்லாருமே இந்த ஊரை விட்டு கிளம்புங்க ஊரை விட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம டெட் பாடியை நம்ம வந்து கொண்டு போகணும், ஸோ அதுக்காக எல்லா வண்டியுமே தேவைப்படும். உமன்ஸ் சில்ட்ரன்ஸ் எல்லாமே ஹைவேல நடந்தே போங்க. கொஞ்சம் நடந்து போனீங்கன்னா போலீஸ் எல்லாருமே இந்த ஃபயரை பார்த்துட்டு வர ஆரம்பிப்பாங்க. ஸோ அவங்களை எப்படியாச்சும் கொஞ்சம் டிலே பண்ண ஆரம்பிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு சைடு நம்ம ஹீரோவும் அந்த ப்ளூ ஹெட் பயங்கரமா சண்டை போட்டு இருக்காங்க. ஆனா ப்ளூ ஹெட் கிட்ட அந்த சாமியோட பிளட் குடிச்சிருப்பான், ஸோ அதனால பயங்கரமா ஸ்ட்ரென்த்தா இருப்பான். ஆனா நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம டாக்டரோட பிளட் அந்த அளவுக்கு குடிச்சிருக்க மாட்டான். ஸோ அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பாடி வீக்கா தான் இருக்கும். அவனுமே எப்படா பயங்கரமா அடி வாங்கிட்டு இருப்பான். இருந்தாலும் பரவாயில்ல, நான் உன்னை எப்படியாச்சும் தப்பிக்க விட மாட்டேன், உங்களால தான் எல்லா பிரச்சனையும் வந்து இந்த அமைதியான ஊருக்கு மொத்தமா சாவு கொடுத்ததே நீங்க தான்டா அப்படின்னு நினைச்சு நம்ம ஹீரோவுமே பாத்தீங்கன்னா அந்த ப்ளூ ஹெட் பயங்கரமா போட்டு பந்தாடிட்டு இருக்கான். அப்போ ப்ளூ ஹெட்னே கேக்குறேன், இந்த ஊர் உனக்கு அப்படி என்னடா பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு இந்த ஊர் மக்கள்லாம் இல்ல, ஆனா உங்க கூட நான் சேர மாட்டேன், நீங்க என்ன விட்டீங்க ஏகப்பட்ட வேற கொள்ளுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ளூ ஹெட் போட்டு அடிச்சிட்டு இருக்கான். அப்படியே பாத்தீங்கன்னா சாமியாருமே எந்திரிச்சாருங்க. அவருமே பாத்தீங்கன்னா ஒரு சிக்கியா மாறிட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருமே எந்திரிச்சு கண்ணாடியை போட்டுட்டு இருக்காரு. ஆக்சுவலி லாஸ்ட் சீன்ல செத்துட்டார்னு சொல்லிப்பேன், அதுக்கப்புறம் எந்திரிச்சு கண்ணாடியை போட்டு அந்த பொண்ணை அசால்ட்டா தேடிக்கிட்டு இருப்பாரு. அவ்வளவு பெரிய காயத்தை வச்சுக்கிட்டோம். சோ அவருமே சிக்கியா மாறிட்டாருன்னு சொல்லணும். அந்த சின்ன பொண்ணுமே என் சர்ச்சில் வந்து என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கு. அப்போ நான் உன்னை மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாடிக்காரனே பாத்தீங்கன்னா சின்ன பொண்ணை விரட்டி வேட்டையாடிட்டு இருக்காரு. அந்த பொண்ணுமே எவ்வளவு தூரமே எஸ்கேப்பா ட்ரை பண்ணுது. அதே டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோமே இன்னொரு சைட் பயங்கரமா அடி வாங்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஆனா அதே இடத்துல பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுமே பயங்கரமா அடி வாங்கிட்டு இருக்கு. நம்ம டாக்டருமே பாத்தீங்கன்னா மரத்தை வெட்டுறக்கா வேலையை பாக்குறாரு. பட் மரத்தை வெட்டலாம் முடியாத காரியம், இந்த காடு அழிஞ்சதுதான் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. இந்த ஊரே அழிய போகுது அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. ஸோ எல்லாருமே அதை விட்டுட்டு வாங்க, அந்த காடு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம தாடிக்காரனே பாத்தீங்கன்னா ஒன்னாலதான் எல்லாருமே அழிஞ்சாங்க, நல்லா இருந்த ஊரை போய் நாசம் பண்ணிட்டேன், உனக்கு நீ தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கழுத்தை புடிச்சு நெரிச்சுட்டு இருக்காரு. இன்னொரு சைடு நம்ம ஹீரோமே ரிட்டர்ன் எழுந்துச்சு, அந்த ப்ளூ ஹெட் அடிய வந்துட்டு இருக்கான் சாரின்னு சொல்லிட்டு நம்ம தாடிக்காரனுமே அந்த பொண்ணை கொல்ல போறாரு. ஆனா அதே டைம்ல பாத்தீங்கன்னா பின்னாடி யாரும் வெட்டி சாவடிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா சாமியார் தாங்க அந்த பொண்ணை வந்து காப்பாத்துறாரு. இன்னொரு சைடு நம்ம ஹீரோமே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய புதைக்குழியை தோண்டி வச்சிருப்பான். அந்த புதைக்குழியெல்லாம் டெட் பாடி எல்லாம் போட்டு தோண்டி போட்டு வச்சிருப்பாங்க, அதுக்குள்ள மொத்தமா மேலேயே ஏற முடியாத அளவுக்கு வந்து ஹைட் இருக்கும். பட் இருந்தாலும் அந்த ப்ளூ ஹெட் நானா ஈஸியா ஏறிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோ என்ன சொல்றேன்னா, நீ இங்க இருந்து எஸ்கேப் பண்ணாதானே ஏறுறதுக்கு, உன்னை நான் இங்கேயே வந்து அடைச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா அந்த ஹைட்லயே பாத்தீங்கன்னா அங்கேயே ஒரு வெடியை போட்டு அங்கேயே சாவடிச்சிடறான். சோ ஹீரோமே அந்த இடத்துல செத்து போயிட்டான். அது மட்டும் இல்லாம அந்த ப்ளூ ஹெட் அந்த இடத்துல செத்து போயிட்டான். இப்போ சாமியார் அந்த சின்ன பொண்ணு என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமியார் சொல்லிட்டு இருக்காரு. பட் அந்த சின்ன பொண்ணு இல்ல நான் வரல, எங்கேயுமே வரல, எனக்கு நான் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இல்ல நீ வந்து பண்ணது தப்பு இல்ல, நீங்க இருந்து கிளம்பு வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கண்ணை கம்மியா பாருங்க, பார்த்தா இவருமே ஒரு சிக்கியா மாயிட்டாருன்னு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. இப்போ எல்லாருமே அந்த ஊரை விட்டு போயிட்டு இருக்காங்க. ஊரை விட்டு போயிட்டு இருக்கும் போது நம்ம டாக்டருமே என்ன சொல்றேன்னா, நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே ட்ரை பண்ணேன், பட் இருந்தாலும் இந்த ஊரை காப்பாத்த முடியல, நான் ரொம்பவுமே ஃபெயில் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படி பாத்தீங்கன்னா அந்த ஊர்ல உள்ள முக்காவாசி பேர் செத்த வேறு எல்லாருமே செத்து போன மாதிரி காமிக்கிறாங்க. ஐ மீன் ஃபயர் ஆக்சிடென்ட்ல இறந்து போன மாதிரி காமிக்கிறாங்க. அப்புறம் பக்கத்து ஊர்ல இருந்து எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஊருக்கு ஃபயர் இன்ஜின் வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் கார் மட்டும் அந்த ஊரை விட்டு போய்கிட்டு இருக்கு. யாருடான்னு பார்த்தா அந்த காருக்குள்ள சாமியார் இருக்காரு, பக்கத்துல ஒரு பெட்டியும் வச்சுட்டு இருக்காரு. சாமியாரும் அந்த பொண்ணு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்கன்னு சொல்லலாம். அதோட பாத்தீங்கன்னா இந்த எபிசோடு இந்த சீரீஸ் இந்த இடத்துல முடியுது. சோ இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லி மறக்காம சொல்லுங்க. அப்புறம் இந்த சாமியாரே என்னால புரிஞ்சுக்கவே முடியல, என்னதான் நினைச்சிட்டு இருக்காருன்ட்டு. சோ அவரை பத்தி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பை பை. அப்புறம் நெக்ஸ்ட் என்ன சீரீஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சஜஷன் பண்ணுங்க.